வணக்கம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறத பற்றி நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருக்கோம். ரிசர்வ் வங்கியும் இல்லை, ரீட்டெயில் டைரக்ட் திட்டத்தின் மூலமாக சாமானிய மக்கள் பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்கிறாங்களோ அதே மாதிரி அரசு பத்திரத்துலையுமே முதலீடு செய்ய முடியுமா, அரசு பத்திரத்தில் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் அரசு பத்திரத்தில் நேரடியாகவே முதலீடு செய்கிற வாய்ப்பை வந்துட்டு நம்மளுக்கு உருவாக்கி தரதுக்கான ஒரு முக்கியமான திட்டத்தை தான் ரிசர்வ் வங்கி ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தி. இந்த திட்டத்தின் மூலமாக ஒருவர் ஆன்லைன் மூலமா அரசு பத்திரங்கள்ல நேரடியாகவே வாங்கவோ விற்கவோ செய்ய முடியுமா. ரிசர்வ் வங்கி இந்த திட்டத்திற்காக ஒரு வந்துட்டு வெப்சைட்டையும் உருவாக்கி இருக்கு. இந்த தளத்தோட மூலமா முதலீட்டாளர்கள் பிரைமரியா மற்றும் செகண்டரி தளத்துல அரசு பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் முடியுமா. பொதுவா அரசு பத்திரங்கள முதலீடு செய்யணும் அப்படின்னா நிறுவனமோ அல்லது அமைப்போ GILT அதாவது கிளிஸ்ட் அந்த இதுல வந்துட்டு ஒரு கணக்கை திறக்கணும். அது போல தற்போது ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் அல்லது அரசு பத்திரத்துல முதலீடு செய்ய ரிசர்வ் வங்கியிடம் இருக்கிற இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ரீட்டெயில் டைரக்ட் லைட் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு முதலீட்டாளர்களுமே இதில் வந்துட்டு பங்கு பெறலாம், ஆனால் அவங்க பெரிய அளவில் இதில் வந்துட்டு வரவேற்பு பெறவில்லைன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தற்போது சிறு முதலீட்டாளர்கள் நேரடியாக அரசு பத்திரங்களில் முதலீடு செய்கிறதுக்கு ரீட்டெயில் டைரக்ட் இது மூலமாகவே வந்துட்டு கணக்கை துவங்குற வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா. சிறு முதலீட்டாளர்கள் அரசு பத்திரங்களை வாங்குவதை எளிதாக்குற வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தாங்கன்னா நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதாவது முதியவர்கள் அவங்களாம் ஓய்வு பெற்றவர்களாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறது அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. மேலும் இந்த பத்திரத்தோட தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இதில் முதலீடு செய்யணும். மியூச்சுவல் ஃபண்ட் வாயிலாக கூட இவற்றில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எதுலேயுமே முதலீடு செய்வதற்கு முன்னாடி அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம முதலீடு செய்யணும்.